चोरी पोट प्रश्न पाकड़ा स्वामी कट कवले पत्ना कोवले पत्नी देव प्रश्न सुवा के
நல்ல விஷயங்கள் இருக்கு, வேற ஏதாவது குறைகள் இருக்கா, செய்ய வேண்டியது இருக்கா, செஞ்சது இருக்கா? சைதன்ய வர்தன ஐஸ்வர்யம் ஜாஸ்தி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அது தெரியறதுக்கு தான் சுவாமி கிட்டே கேட்கறது. சோழி போட்டு பார்க்கணும், தெய்வஜ்ஞான்னு சொல்லுவாங்க, சோழி போட்டு பார்க்குற ஆள தெய்வஜ்ஞம் சொல்லுவாங்க. பகவான் சொல்றதை போட்டுட்டு சொல்றேன் யாரு ஃபஸ்ட் டைம் மெஷின். ஸோ நம்ம கோவிலோட பேரை இந்த இடத்துல உட்கார்ந்து பேர் சங்கல்பம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ராசி இங்கே வரும். அந்த ராசியை வச்சு தான் நம்ம பலன்களெல்லாம் சொல்கிறது. நமக்கு இப்போது பிரசன ராசியாக வந்திருக்கிறது கன்னியா ராசி தான் வந்தது. கன்னியா ராசி தான் சொல்லி போட்டு பார்க்கும்போது முதல் ராசி வந்து கன்னியா ராசி தான். ஒரு ராசி வரும்போது அதில் நல்ல பலங்கள் இருக்குது, கெட்ட பலங்கள் இருக்குது. கன்னியா ராசியில் பிரத்யட்ச ரூபத்தில் இப்போ கிரகங்கள் எதுவும் கிடையாது. இப்போ சொல்லி பார்க்குற டைமில் பிரத்யட்ச ரூபத்தில் கிரகங்கள் எதுவும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு எழுதி வரும், என்னென்ன பார்த்தா இங்கிலீஷில் என்ன எழுதி கொடுப்பாங்க. நீங்கள் வேறு நோட் பண்ணிப்போ பரவாயில்ல, நோட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே எழுதி விட உங்களுக்கு. ஸோ ரெண்டாம் ராசியில் துலாம் ராசியில் கேது வந்துட்டுருக்கேன். கேது வந்தாலே தரங்கள் இல்லை. ஸோ பிரத்யட்ச ரூபத்தில் ஃபஸ்ட்டு பார்க்குறதே தரங்கள் தான். பச்சை சொல்லுவாங்க, வர வழியில் ஏதாவது தலங்கள் வந்தால் அதுவும் பிரச்சனை. நம்ம ரெண்டு வாட்டியை ரிப்போர்ட் பண்ணித்தான் அதுவும் ஒரு தரங்கள். ஆனால் நம்ம நல்ல டைமில் வந்தாச்சு, மகளிர காலம் எல்லாம் நம்ம நல்லபடி ஆரம்பிச்சுட்டேன். நானும் வர வழியில் தலங்கள் இருந்தது, நான் வர வழியில் தலங்கள் இருந்தது, அப்புறம் நம்ம எல்லாரும் வர வழியில் தலங்கள் இருந்தது. மூணில் குளிகன் இருக்கு. இப்போ வைஷ்ணவ உள்ளத்தில் மாந்தி குளிகன், குளிகனோட ஸ்தானம் மூணாம் ராசி நிஜத்தில் தோஷத்தில் இருக்கு. ஜெஷ்டா பகவதி தோஷத்தில் இருக்கு. நாலாம் ராசியில் சந்திரன் அம்மன் சமங்கியாக, அம்மனும் சிவனோட ஜஸ்ட்டு கீழே சைதன்யம் எல்லாமே இருக்கிறது தான், முக்கியத்துவம் இருக்கிறது தான். பட் அம்மனே சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சைதன்ய க்ஷயம், சைதன்ய லோபம்னு சொல்லுவாங்க, சைதன்யம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அஞ்சாம் இடத்துல சனி இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடியே போயிடலாம், பார்த்தா அதுக்கு 150 விஷயங்கள் சிக்கலை. சிக்கலை தான் கரெக்டு, சிக்கலை. ஆறாவது ராசி தோஷங்கள் ஒன்றும் இல்லை. ஏழாவது ராசி கிருஷ்ண ராசியில் ஏழில் குரு, அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா சுவாமி சாநித்தியம் பிரத்யட்சமாக இருக்கு. இப்போ நடக்கிற பூஜா விதானங்களில் திருப்தியாக இருக்கு. இப்போ நம்ம உள்ள டெய்லி நடக்கிற பூஜா விதானங்களில் சுவாமி பூர்ண திருப்தியாக இருக்கு. அது பெரிய விஷயம். ஏன்னா என்னென்ன குறைகள் இருந்தாலும் சுவாமி சாநித்தியம், சுவாமியோட பிளெஸிங்ஸ், அனுகிரகம் இருந்தால் நமக்கு அது சால்வ் பண்ண முடியும். அதில் ஏதாவது குறை இருந்தால் தான் நமக்கு அது முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது டெய்லி நித்திய பூஜைன்னு சொல்லுவாங்க, டெய்லி நடக்கிற பூஜா விதானங்களில் சுவாமி திருப்தியாக இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணால் போதும். எட்டில் அஷ்டம ராசியில் எட்டாவது ராசியில் சொவ்வையிருக்கு, ராகு இருக்கு. எட்டில் சுவ வந்தாலே தனேவேஜ பாதாளேஜ அமிஷ்டேஜ அஷ்டமே குஜகா சொல்லுவாங்க. பாதாளத்தில் போட்ட மாதிரி காசு செலவு பண்ணியிருக்கு. பட் எதுவும் பிரயோஜனமாக எதுவும் சுவாமிக்கு பண்ணலை. எல்லா விஷயம் சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே உட்கார வச்சுருக்கிறது. ஸோ என்னென்ன பார்க்குறதோ எல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக பண்ண முடியும். கரெக்ட், மேபி நல்லதோ கெட்டதோ எதானாலும் சொன்னால் தானே பலம். ஸோ நிறைய செலவு பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே சுவாமிக்கு அனுகூலமான மாதிரி, சுவாமிக்கு உள்ளேயோ இல்லைன்னா சுவாமி சைதன்யம் ஏற்றுறதுக்கு எதுவுமே நடக்கிறேன். சுவாமியோட சைதன்யம் ஏற்றினா தான் நம்ம வெளிய சொன்ன கோபுரம் வரைக்கும், தங்கத்தில் கோபுரம் வரைக்கும் கட்டிடலாம். ஆனால் உள்ள சுவாமிக்கு சைதன்யம் ஏற்றுறதுக்கு விஷயங்கள் நடக்கும், அதுதான் தேவை. ஒன்பதாம் ராசியில் கிரகம் இல்லை, பத்தாம் ராசியில் கிரகம் கிடையாது, பதினொன்றாவது ராசியில் சூரியன் இருக்கு, சுக்ரன் இருக்கு, அது அனுகூல பாவத்திலே இருக்கு. சூரிய ஸ்பர்த கிரீடம், சூரியன் பிரத்யட்ச பாவத்திலே இருக்கு. நவகிரகத்தில் நாதன் சூரியன் சொல்லுவாங்க, அனுகிரக பிரதாகன் குரு, ஆனால் சூரியன் தான் நவகிரகத்தில் நாதன்.
सूर्य अनुकूल नैचा विषय शुक्रन कूड़े तड़को अल तनिये मारे मनस प्रयत्न पड़ापूँ राम राशि लग्न कुछ दोष स्वामी चैतन्य पवर कमी आगे मारे चल विषय अलव नमक विषय कंभाभिषेक विषय पूजा विधान नाला विषय ना विषय पाटपो कुछ नित्यपूज नित्यम नैमित्तिक नैमित्तिक विशेष विधान पूजा प्रदोष शिवरात्रि विषय नैमित्तिक नित्यपूज डी स्वामी के अंदर अदे ब्रेक वन अंदमर वन नित्यपूज कुरे स्वामी के अंदर सापा को प्रयोजन नित्यपूज विधान कुरे अब कंपा निवर्ती पड़ना वे ना चलिए तर रुद्र अभिचार विषभी औषधादि कोविल क्षुद्र प्रयोग पड़कूड़ा चल विषय पड़ी साधारण स्वामी पूजा रुद्रंजा सूल्य अभिषेक पुण्यम सूल्य अभिषेक गायत्री सूल्य अभिषेक मूलमंत्र पड़कूड़ा चल पूजा विधान शुद्र प्रयोग अभिचार प्रयोग अभिचार मत दोष शुद्र अभिचार विषमी मतवल पूजे अवर्ति रुमे तप अड़ा भरी अड़ी तड़ता भरी रूमे प्रागार मिल प्रकार स्थित सर्व क्षेत्रमें प्रसाद मतलबेत्रमेंट ओर कड़वे अष्ट पाले कड़वे सो अशुद्ध अशुद्ध ना चलिए क्षुद्र अभिचार विषभी महौषधादि चल प्रसाद चल औषधम तपाला दोष दोष पड़ दोष निवर्ति पड़े पूजा कूड़ा स्वामी चैतन्य स्वामी पवर बाधी अनुग्रह कल अनुग्रह कल नमुक प्लस पड़ा अनुग्रह कल कमी पड़े मार्ग विषय नेगटिविटी इतमी विषय अनुग्रह कल कमी क्षया प्रायदे क्षेत्र क्षेत्र कोविल संगल्प नमक कुरे दोष अंग समर्पण पड़ी निवर्ति पड़ा वे अभिचार दोष दोषपरिहार पूजे पड़ा स्वामी कूबिटे नमुक निवर्ति पड़ा अवर्ती पड़क अद्क इटम वो हिंदू कलचर अद्क इटम अंदमल बट शिव शिवन आम्मन अंदमि पूजे तनियो अनकूल कपरम चोरशुद्धि तिरटन वन अब
சர்ப்பம் நாகங்கள் அதங்க ஓரணா வச்சிருக்காங்க சிவன் இருக்கும்போது வாசுகி இருக்கும் அஷ்ட நாகங்கள் எல்லாம் இருக்கும் நாகப்பிரீதி நாகத்துக்கு பவர் ஏன்னா இந்த இடத்துல நாகம் இருந்தேன் அப்ப சாந்தியோ தான் ஸோ கோவிலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வீடு கட்டி இருக்கிறதுக்கோ இல்லைன்னா வேற எந்த இதுக்குமே யூஸ் பண்ண முடியாது நமக்கு ஸோ நாகத்துக்கு பவர் ஏற்றலாம் அப்புறம் ஜெஷ்டா பகவதிக்கு பண்ணக்கூடாத நிறைய விஷயங்கள் ஜெஷ்டா பகவதி முன்னாடியே பூஜா விதானமாக பண்ணியிருக்கு அப்புறம் கோவில் சம்பந்தியான ரொம்ப இன்வால்வ் ஆன யாராவது டெத்தாயிருக்கா ஒரு 6 வருஷத்துக்குள்ள 2 பேர் யாராவது கும்பராஜன் ஒருத்தர் கணேசன் ஒருத்தர் அவர் ரெண்டு பேரும் இந்த ஊருக்கார தான் சென்னையில தான் இருந்தார் அந்த கணேசன் தெரியுது மறுத்து போய் அதுக்கு அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள கணேசனும் போயிட்டார் பாலாலயம் பண்ணும்போது இங்க வாசல் எல்லாரும் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி சத்தியம் பண்ணுவாங்க இத்தனை வருஷத்துக்குள்ள நாங்க கும்பாபிஷேகம் அது கண்டிப்பா பண்ணும் இல்ல அந்த பண்ணாமல் போயாச்சுன்னா பாலாலயம் பண்ணவரே இல்ல ஆமா கும்பாபிஷேகம் பண்ணா மட்டும் பத்தாது முதல்ல முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் கும்பாபிஷேகம் ஒரே இடத்துல இருக்க முடியாது அவருக்கு தேவதா திருச்சி பண்ணும் அப்புறம் இந்த வாஸ்து விஷயம் தான் இந்த வலிய பிரிக்கல் இருக்கு சுவாமியில அது ஒரு பக்கம் உடஞ்சு இருக்கு அப்புறம் இங்க மூடி இருக்கிறதுல ஏதோ 3 சிலைக்கு பாலாலயத்தில் இருக்க நேரம் தொடர்ந்து பார்க்கக்கூடாது 3 சிலை ஜீர்ணமே இருக்கு அதோட எல்லாம் நீங்க யாரோ 2 3 பேர் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து நல்லா செக் பண்ணி அந்த 3 சிலை கண்டுபிடிச்சு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அதையும் மாத்தலாம் ஏன்னா நம்ம பார்க்க கூடாது இருந்துச்சுதான் மூடி வச்சிருக்கிறதே சாமி அதனால அதை நீங்கள் டைம் உள்ளப்ப எல்லா சாமியும் செக் பண்ணுங்க இன்னொரு சம்சயம் இப்போ இந்த பாலாலயம்னு ஒன்று பண்ணோம் முதல்ல பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அது இன்னுமா அந்த பாலாலய இதெல்லாம் செல்லுபடியாகுமா இல்லை சொன்னா பாலாலய வருஷம் ஆயிடுச்சு பாலாலய சங்கல்பம் இப்போ கிடையாது இந்த சுவாமி சங்கல்பத்திலே இருக்கு செல்லுபடியாக எதுவும் பண்ணாமல்
இந்த சரவணன் கேலே இருந்து சொல்றா பார்க்காத ஜலம் ஜலம் ஹரணம் கொஞ்சம் மண்ணில் தோண்டு வெளியே தூக்கி போடுறோம். தாகா ஹோமம் பண்ணலாம். பூரணம் பஞ்சகவ்யம் பூஜை பண்ணி அது எல்லாத்துலையும் போஷணம் பண்ணலாம். சாப்பாடு போடணும். அப்புறம் நாலாம் பவாதிமன் ஒரு நைட்டு ஃபுல்லாக பசுமாடு குட்டி மாடு உள்ளே கட்டி போடணும். உள்ளே வச்சு முறைப்படி காலி வெளி சாப்பாடு போடணும். ஆஜமனம் பண்ணி காலி வெளி சாப்பாடு போடணும். அது தினமும் ஒரு மூணு பேருக்காவது சாப்பாடு போடணும். ஆஜமனம் பண்ணி அந்த பிராணாபுரியோட முறைப்படி சாப்பாடு போடணும். அதுதான் அப்போ தான் அந்த சப்தசுத்தின்னு சொல்கிறது அதுதான். இதெல்லாம் செஞ்சால் திருப்பி நம்ம எல்லாமே வி ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. ஆனால் இப்போ நம்ம ஜீரோ இது இருக்குது. ஏகாதசத்தில் இருக்கு, அதோட சேர்ந்த சுக்கிரனும் இருக்கு. பன்னிரெண்டாம் ராசியிலும் லக்னம் புதன். இதை எடுத்து நடத்துறவாளுக்கு ஒன்றும் ஆபத்து வராதே. எடுத்து நடத்தலாம், நடத்தலான்னா உற்சவம் சவ கல்யாணம் சர்வலோகிதாவகம் சொல்லுவாங்க. க்ஷேத்திர சங்கல்பம் கோவில் எல்லாம் நல்லபடியாக வந்தால் தேவான் பாவேதாவின ஏ தேவா பாவேதான். நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பகவான் கொடுப்பாங்க. கோவிலில் நல்லபடியாக நடக்கலைன்னா சவ கல்யாணம் இச்சுத்தம் சர்வலோகிதாவும். இந்த கிராமத்துக்கே அந்த தோஷம் இருக்கு. ஸோ நல்லபடியாக எல்லாரும் சேர்ந்து பண்ணினா யாருக்கும் எந்த தோஷம் இருக்காங்க. அதாவது சுவாமி பாருங்க என்னென்ன விஷயம் பண்ணாலும் அது முத்தஞ்சமூர்த்தியானே இருக்கு. அவன் அதுக்கு மேல கொஞ்சம்
23 மார்ச்க்கு அப்புறம் என்ன மார்ச்க்கு அப்புறம் 24 ஏப்ரல் குள்ள நீங்க நல்ல முகூர்த்தம் பார்த்த மீன மீன மாசம் ஆமா மீன மாசம் வைசாக மாசம் மீன மாசம் நான் ஒரு சின்ன டவுட் என்ன இந்த புள்ளைய பின்னாடி ஒரு புள்ளைய பார்த்தேன் அது கோவிட் கண்டிப்பா கட்டணும் அதுல கட்டல அத நான் கட்டலாம்னு இருக்கேன் பண்ணலாமா கண்டிப்பா கோவிட் கட்டணும் சரி ஓகே மண்டபம் கட்டறானே மண்டபம் கட்டலாம்னு இருக்கேன் அது கட்டிடலாம் அங்க ஒன்னு கட்டணும் கண்டிப்பா கோவிட் பண்ணாத குபேர இருக்கீங்க தட்சிணாமூர்த்தியும் நிறைய இடத்துல பார்க்கும்போது இங்க ரொம்ப சைதன்யமா இருக்கு சைதன்யம் பேசிக்கா சைதன்யம் இருக்கு பட் அது ஜாஸ்தி படுறதுக்கு நம்ம இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அங்க கொடுக்க கொடுக்கணும் கண்டிப்பா சொல்லணும் அது ரொம்ப முக்கியமான வியாழக்கிழமை பூஜை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் அதெல்லாம் பூஜை பண்றவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே டிசைட் பண்ணி பண்ணிடுங்க தட்சிணாமூர்த்தி பாலாலயம் பண்ண படம் இங்கதான் இருக்கு பின்னாடி எல்லாமே இங்க இருக்கு பட் எதுவுமே அந்த அதுக்குதான மாதிரி இடத்துல யூட்டிலைஸ் பண்ண முடியல நமக்கு அதுதான் முதல்ல ஆரம்பிச்சா போகுது ஜேஷாதேவி ஓபனா இருக்குமா மண்டபம் கட்டி சண்டை கட்டி மண்டபத்துல தான் இருந்தது அங்க கிரைண்டரை போட்டு வச்சிருந்தாங்க இப்ப மறுபடியும் கொண்டு போய் ஜேஷாதேவி அங்க வைக்கணும் எந்த ஜேஷாதேவி அம்பாள் வந்து செம்பரம் மூடிதான் போட்டு புரியல பிரகாஷ் மாதிரி 6 மாசமா அதை வச்சிருக்கேன் சொல்லிருக்கேன் இங்க இருந்ததை வங்கி மூலம் கிரைண்டர் மூலம் வெளியே தூக்கி விட்டுட்டாங்க
இல்ல அதை எடுத்து திருப்பி உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கோம் கும்பாபிஷேகம் பண்ணும் போது என்னென்ன குறைகள் ஓரோ சுவாமிக்கு இருக்கோ அதெல்லாம் அதுக்கு தான மாதிரி கலசங்கள் இருக்கு. இப்போ திரவிய கலசங்கள் நிறைய திரவியங்கள் உள்ள கலசங்கள் ஓரோ சுவாமி ஓரோ திரவியங்கள் இருக்கு அதெல்லாம் பண்ணி சைதன்யம் எல்லாம் ஏற்றுடும். அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம். விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க அதை பார்த்தா இன்டராக்டிவா. வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இருக்கா? இன்னொரு கோயில்ல பண்ணாரு அங்க விட்டுட்டு இன்னொரு கோயில் அதனால ஒரு தவறு இல்லையே இந்த கோயில பண்ணிட்டு இன்னொரு கோயில என்ன சொல்றாங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள அவர் தவறான பூஜை பண்ணிருக்காரு அதுக்கு பரிகாரம் பண்ணணும். கோவில் முறையில பூஜை பண்றாங்க நாம் பண்ணக்கூடாது சில விஷயங்கள் இது இருக்கு. சோ தோஷ பரிகாரம்னா அதுக்குன்னு ஆட்கள் இருக்கு இந்த தோஷங்களை மாத்தி இங்க சுத்தி பண்ணி நிவர்த்தி பண்றவங்களே இருக்கு. அதெல்லாம் அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இதெல்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம் எல்லாமே. ஓகே இல்லை பண்ணாங்க நீங்கள் இப்போ சொல்லுங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அதில் எது எது நீங்கள் செய்வே எது வேற யாரையா கூப்பிட்டு வந்து செய்வே எப்போ செய்யணும் எத்தனை ஆவர்த்தி எந்த டைம்ல அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நாள் இருக்கா பரிகாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு தயாராகிடும். 10-25 நாளும் பூஜைக்கு நல்ல நாள் தான். சரி ஆனாலும் நம்ம ஆவணி மாசம் அது நல்லதானே முகூர்த்தம் நிறைய ஆவணி மாசத்துல பண்ணா நல்லது. அதுவும் சூரிய ஸ்மரண வீடா சூரியன் ரவிவாரம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணினா நல்லது. சாயங்காலம் திங்கட்கிழமை காலில் சிவனுக்கு விசேஷம் திங்கட்கிழமை காலில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மார்னிங் வச்சா இதுல எல்லா விஷயத்துக்கும் அனுகூலமான இடம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அபிஜார தோஷங்கள் இந்த கெட்ட பவர் நிறைய இருக்கு உள்ள. சோ அதனே நம்ம நடகுருதின்னு சொல்லுவோம். நடகுருதினா நீங்க சோத்தானிகிற போயிட்டு இருக்கிறவங்க பாத்துருப்பாங்க சோத்தானிகரை போறாங்க பாத்துருப்பாங்க. கெட்டது கடல ஏற்றிருந்தாலும் அது வெளியே மாத்துறதுக்கு தான் நடைமுறை பண்றது. அதை அப்புறம் அஷ்ட நாக பூஜைன்னு சொல்லுவாங்க. நாகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. அப்புறம் அவபிரஜா ஹோமம் சொல்லுவாங்க. கருட புராணத்துல ஒரு 60 வயதுக்குள்ள பரிகாரம் தான். அது கோவில் சம்பந்தியான பரிகாரம்னா ரொம்ப முக்கியம். தந்திர சமச்சயங்கள் முக்கிய இருக்கு பரிகாரத்துக்கு மட்டும். அவபிரஜா ஹோமம் சொல்றாங்க. அவபிரஜா ஹோமம் செஞ்சால் தான் இந்த கோவில் சம்பந்தியான எதிர்க்கடை அவங்க சுஷம் கொடுக்கணும். அவங்க சந்ததி பரமகள் பண்ண வேண்டியது. பட் கோவிலோட ஒட்டி இருக்கிறனால நம்ம பண்ணால் தான் பலம் அவங்களுக்கு மோஷம் கிடைக்கும். அந்த ரெண்டு பேருக்கும் ஆமாம் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் இருக்கு. அப்புறம் தெரிஞ்சோ தெரியாம பூனை சத்து போயிருக்கேன் எல்லாம் ஆத்மாவும் எல்லாம் ஒண்ணுதான். ஒரு எலும்பு சத்தா கூட அது ஆத்மாவதான். எல்லா ஞாதா ஞாத ஆத்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்தாங்க. ரெண்டுன்னு நம்ம தெரிஞ்சது ஆமா தெரிஞ்சது தெரியாதது நிறைய நூல் இருக்கு.
அஜ்ஞானம் ஜாஸ்தி. ஆமா. அப்புறம் சப்தசுத்தியும் ஒரு ராத்திரி அந்த மாடு உள்ள போட்டுட்டு பிள்ளைகள் போனது நாய் சுத்தி வரும் நாய் புள்ள போனது சுத்தி வர்றது அந்த சப்தசுத்தி தான் வருது. ஞாயிற்றுக்கிழமை காலில் இல்லை சாரி திங்கக்கிழமை காலில் இந்த மூணு பேருக்கு சாப்பாடு பண்ணும் மினிமம் மூணு கிடையாது மினிமம் மூணு பேருக்கு சாப்பாடு பண்ணும். அது இந்த இடத்துல வச்சு உங்களுக்குள்ளே வச்சு தான் சாப்பாடு பண்ண முறை எப்படி அத்தியாயம் பண்ணுவாங்க சாமவேத ஜபம் வச்சா நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் போறோம் சாமவேதத்துல அங்கு துங்கம் கீழகம் நல்லா இருக்கு கீழகம் ராத்திரி சுத்த எல்லாம் சொன்னா அதெல்லாம் கேட்டால் அந்த கெட்டதுகளை நினைக்கிட்டு எல்லாம் வெளியே போயிடுது. சுவாமி சைதன்யம் போயிடுது சுவாமிக்கு பல இடத்துக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அப்புறம் இந்த அஷ்டநாகம் சொன்னது என்ன அதுக்கு பூஜையா ஹோமம் அஷ்டநாக பூஜை தான் பூஜை பெரிய கோலம் போட்டு அந்த கெட்ட நாகத்துக்கு தனித்தனி பூஜை பண்ணி முறையப்படி ஜலகந்த புஷ்ப தூப தீப நிவேத்திய ஜலம்லாம் சொல்லுவாங்க இந்த முறைப்படி அஷ்டமாக எட்டு நாகத்துக்கு அனந்தம்மா சுயேஜமா பந்தம்மா கோடையன் எல்லாருக்கும் தனித்தனி பூஜை பண்ணுவாங்க. அதுதான் அஷ்டநாக பூஜை சொல்றது. இது எல்லாம் முறைப்படி செய்தால் அதுவரைக்கும் நம்ம இப்போ எச்ஆர்எம்சியை பேஸ் பண்ணுறதோ இல்லைன்னா அதை பற்றி கும்பாபிஷேகத்தை பற்றி இப்போ எதுவும் பண்ணாலும் அதுக்கப்புறமா முயற்சி பண்ணா ஒரு நாலு மாசம் ஜனவரி பிப்ரவரியில தை மாசத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மார்ச்ல பண்ணாங்க மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணாங்க 23 மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணாங்க 6 மாசம் ஆணி ஆடியில முகூர்த்தம் அந்த முறையில பூஜை நடத்ததோ அந்த முறையில தோஷ பரிகாரம் மட்டும்தான் அதோடு மாமாக்கு மகாலட்சுமி வருதுக்கு ஏதாவது பண்ணுமா பார்த்து இது வரும்போதே வந்துருக்கா ஏன்னா வந்த ரூபாய் நின்றுருக்கேன். பரிகாரம் சப்த சுத்திக்கலாம் சொன்னாரு. ஆமா
அது பூஜை தான அது பூஜை தான அவ்வளவு அது உத்திரம் கிடையாது கும்பாபிஷேகம் சர்வதோஷ நிவாரணம்னு சொல்லுவாங்க. ஸோ பாலாலயத்திலும் தோஷங்கள் இருக்கிறதுக்கு பரிகாரம் கிடையாது, ஆனால் கூட நம்ம சர்வதோஷ நிவாரணம்னு போது ஓரளவு பாலாலயத்தில் வந்திருக்கிற அதுக்குள்ள பரிகாரம் நல்ல கும்பாபிஷேகம் தான். அது ஓரளவு நமக்கு எல்லா தோஷ பரிகாரம்னா அதை ரொம்ப கரெக்டாக செய்ய வேண்டியது. எல்லாமே பரிகாரம் இந்த சாமதம் ஒரு ஆளுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் சாப்பாடு ரெண்டு பேரும் எப்போ பண்ணுறதுன்னு செப்டம்பர் 4 நல்லா இறங்கின அன்னைக்கு நவமி வருது. நவமி வேண்டாம் அவங்க. லெவன்த் எப்படி செப்டம்பர் 11 12 11 சண்டே செப்டம்பரா? செப்டம்பர் 11 மண்டே சண்டே மண்டே டைம் கிடைக்காது. செப்டம்பர் 11 ஈவினிங் 12 மண்டே மார்னிங் நவராத்திரி 26 அவனுக்கு அப்புறம் அவனையே முடிச்சிடணும். அவன் ரெண்டு கிரகணம் வருது.
ஆகஸ்ட் 5 சார் அதுல ஐட்டா 5 சார் 5 சார்